ஸோ இந்த வீடியோக்காக அப்படின்னா இப்போ 12th மார்க் கால்குலேஷன் வந்து இப்போ கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக கொடுத்துட்டாங்க. அதாவது 10th கொஞ்சம் மார்க் எடுக்கணும், 11th 12th ஒரு ஷேரிங்கில் எடுக்கணும் அப்படி சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து எல்லாரும் நிறைய வீடியோ, நானும் யூடியூப் நிறைய வீடியோ பார்த்து அவங்க எல்லாருமே ஒரு நோட்டு பேப்பர் எழுதுற மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. அது எனக்கே ஒன்றும் புரியல சரியாக. தான் நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஆப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணேன். ஸோ அந்த அப்ளிகேஷன் தான் எப்படி இருக்கணும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னோட அப்ளிகேஷன் தான், நீங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். உள்ள கோடு தான் இது, ஏதோ அலோ அக்சஸ்ன்னு கேட்டால் தான் நீங்கள் பயப்படணும். இது அப்படி எதுவுமே கேட்காது, நார்மல் கேல்குலேஷன் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10th மார்க் நம்ம கொடுக்கணும். 10th மார்க் எப்படி கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நம்ம 5 மார்க் கொடுக்கணும். இதில் வந்து எது மேக்ஸிமம் 3 மார்க் எது நம்ம எடுத்துருக்கோமோ அதை எடுத்து அதில் நம்ம 50% எடுக்கணும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு சிம்பிளாக நான் ஒரு இது கொடுக்குறேன், 60. அப்புறம் இங்கிலீஷில் வந்து 50, மேக்ஸில் ஒரு 90, சயின்ஸில் ஒரு 90 போடுறேன், ஒரு 80. ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் 3, அதாவது 90, 90, 80 இதை எடுத்துகிட்டு 50% கேல்குலேட் பண்ணால் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ வருதா. ஸோ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் எடுத்து வைக்க வேண்டாம், இதெல்லாம் உள்ளே நான் எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதில் வந்து நம்ம 11th மார்க், இப்போ 11th மார்க்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, தியரி மட்டும் நம்ம இங்கே என்ட்ரு பண்ணுவோம். இப்போ நான் வந்து ஒருத்தவங்க 70 எடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ தமிழெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 10 வந்து இன்டர்னல் மார்க் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நான் நோவரை வந்து 90 கொடுத்துருக்கேன், அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் 90. ஸோ இது வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி போட்டுங்க. இப்போ அதே மாதிரி மேக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அதே 90 போடுறேன். ஃபிசிக்ஸ்லாம் ப்ராக்டிக்கல் மார்க்லாம் இருக்கும், 20 மார்க் இது 30 மார்க் அந்த மாதிரி. ஸோ இப்போ நான் வந்து இதில் 80 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ மார்க் நீங்கள் அதுக்கு எடுத்தீங்களோ அந்த மார்க் கொடுத்துங்க. இதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இப்போ இதுலேயே நீங்கள் வேறு எக்கனாமிக்ஸோ இல்லை வேறு ஏதோ அதுலேயே கொடுத்துக்குங்க. அது நம்ம எப்படி இது எப்படி கால்குலேட் ஆகுன்னா, ஓவரால் கொடுக்குறது இந்த வேல்யூஸ் தான் கொடுக்கும். நீங்கள் மாற்றி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, ஒர்க் ஆகும். ஸோ இதில் 80 கொடுக்குறேன், இதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருவோம். ஸோ இப்போ பயாலஜியில் ஒரு வேல்யூ கொடுக்குறேன், ஸோ அதுக்கு ஒரு வேல்யூ. ஸோ கொடுத்துட்டு நீங்கள் கேல்குலேட் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கேல்குலேட் பண்ணி காமிக்கும் ஒவ்வொரு இதுக்கும் 20% எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேல்குலேட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ இது நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துங்க. இது 11th கேல்குலேஷன். அடுத்து நான் 12th போடுறேன். இப்போ 12th வந்து என்னென்னா, இப்போ நம்ம நிறைய பேருக்கு இந்த 12th மார்க் எப்படி பேஸ் பண்ணி வருதுன்னா, இன்டர்னல் மார்க் ப்ளஸ் ப்ராக்டிக்கல் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம 30% எடுக்கிறோம். இது வந்து இப்போ அவுட் ஆஃப் நமக்கு வந்து மொத்தம் 30 மார்க் தான். இப்போ இது வந்து நிறைய பேர் ஸ்கூலில் வந்து கொடுத்துருக்கு, அதாவது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் ஸ்கூலில் கேட்டிங்கன்னா அந்த டீட்டெயிலாம் சொல்லுவாங்க, நீங்கள் அந்த டீட்டெயில் கேட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் நான் ஓவரால் வேல்யூ கொடுத்துருக்கேன், 30 அவுட். அதாவது ப்ராக்டிக்கல் வந்து 20, அதே மாதிரி இன்டர்னல் வந்து 10 அந்த மாதிரி. ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி கொடுத்துக்குங்க. ஸோ இது கொடுத்துட்டு அதுக்கு நீங்கள் டோட்டல் மார்க் நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க, உங்கள் ஸ்கூலில் வந்து எப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கிற. சில ஸ்கூல் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாத்துக்குமே 30 அப்படி கொடுத்துறாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதை உங்கள் ஸ்கூலில் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ வேல்யூ போட்டுக்குங்க. நான் வந்து ஒரு வேல்யூ போடுறேன், இப்போ அதாவது 30க்கு போடுறேன். 10, 23 கெமிஸ்ட்ரி. ஓகே, இதை கொடுத்துட்டு நீங்கள் கேல்குலேட் 30% கொடுத்தீங்கன்னா, 12th வந்து எவ்வளோ இருக்குது 30%க்குன்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே சைடில் கேல்குலேட் ஆகும். நீங்கள் பெர்சன்டேஜில் எதுவுமே என்ட்ரு பண்ண வேண்டாம். இது கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்துடும். ஸோ இதுதான் 10th எவ்வளோ மார்க்கு, 12th எவ்வளோ மார்க்கு, அதே மாதிரி 11th எல்லாம் போட்டு ஃபைனலாக ஒரு மார்க் வந்துருச்சு. ஸோ இதுதான் உங்கள் மார்க்கு. ஸோ அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து சரி, ஒரு ஆளுக்கு பார்த்து ரெண்டு ஆளுக்கு பார்க்கணும், ஹோம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது மறுபடியும் முதலேருந்து வந்துடும். நீங்கள் கிளியர் கொடுத்தீங்கன்னா கிளியர் கொடுத்துட்டு அடுத்தது யாருக்கும் பார்க்கணும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஆப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ வந்து யாராவது ஒருத்தருக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது நான் தப்பாக கோட் எழுதிட்டே போட சொல்லுங்கள், கோடை திருத்தி எழுதிக்கிறேன், திருப்பி போடுறேன். இது வந்து ப்ளே ஸ்டோரில் போகலாம், ப்ளே ஸ்டோரில் போனால் ஒரு 5-6 நாள் அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க, அது வரதுக்குள்ளே இங்கே எல்லாம் முடிஞ்சிடும். ஸோ அதனால் நான் ப்ளே ஸ்டோரில் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்யூ. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.